வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு என்பி எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலையை பறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கு மினிமம் டுவெல்த்து படித்தவங்க ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் இல்லை ப்ரோ நான் அதற்கு மேலெலாம் படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இதற்கு நீங்கள் எலிஜிபிளுங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னாலும் இதற்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே கோவில் போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் என்னென்ன கேட்டகிரியில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க நாம் எப்படி சிம்பிளாக இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் இதற்கு முன்னாடி கொடுத்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் சேலரி பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கு தான் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் தினமும் அறிவிக்கக்கூடிய பிரைவேட் ஜாப்ஸு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது எக்ஸாம் பற்றின அப்டேட் கொடுத்தாங்களோ நான் உடனே வந்து இதில் ஷேர் பண்ணிவிடுவேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்க இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது இதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா

பேஸ்கேல் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து ஃபயர் சர்வீஸில் கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகிரில நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் வந்து ஸ்டார்டிங் சம்பளமே இருக்கும் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் இந்த கேட்டகிரியில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்கன்னா அதே சேம் சேலரி தான்

அப்ளை பண்ணலாம் அதாவது பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூன்று வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதே எஸ்சி எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஒரு ஐந்து வருடம் ரிலாக்ஸேஷன் இருக்குது நீங்கள் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா என்னைக்குள்ள அப்படின்னா இந்த வயது வரும்போது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்குள்ளே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வி தொகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஃபயர் சர்வீஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்ட்டு அதற்கு பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது நிறைய விதமான தகுதிகள் இருக்குதுங்க இதில் எது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கலு ஆட்டோமொபைலு ஃபையர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் அடிஷனலா இன்னொரு குவாலிபிகேஷனும் கேட்குறாங்க அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்து இது மட்டும் இல்லாம வேலிட் ஹெவி வெஹிக்கில் டிரைசன் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இந்த ஃபயர் சர்வீஸ் கீழே வரக்கூடிய இந்த போஸ்டுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்குங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு ஹைட்டு வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உமனுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க செகண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியுது அப்படின்னா டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மூன்றாவது சீனியர் அசிஸ்டன்ட் இது வந்து அக்கவுண்ட்ஸ் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஒரு மூன்று மாதத்துல இருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ் இதற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ஹிந்தி இந்த மாதிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு எப்படி ப்ரோ செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தாங்க வைப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்டேஜ் டூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குங்க இதில் வந்து நூறு மீட்டர் ரன்னிங்காக இருக்கட்டும் ரோப்பு இந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அதை எந்த செகண்டில் முடிக்கணும் எந்த டைமிங்கில் முடிக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கீழே கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் இருக்கும் ஒரு நூறு மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்கும் இதற்கான சிலபஸும் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி இதற்கு டைப்பிங் டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்க அதாவது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை மூன்றாவது வந்து சீனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இதற்கும் வந்து அதே ரிட்டன் டெஸ்ட் தான் இதற்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுங்க நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஜென்ரலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரல் அண்ட் ஓபிசி அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணனும் இதற்கு முன்னாடி இதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன்லி சென்னையில் மட்டும் தாங்க நடக்கும் சென்னையில் போய்ட்டு நீங்கள் இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதற்கான ஜாப் லொக்கேஷனும் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துருந்தோம் இல்லையா ஜென்ரல் அண்ட் ஓபிசி அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் பண்ணனும் அதே மாதிரி ஆல் உமன்ஸ் ஓகேங்களா பெண்களுக்கு அப்ளிகேஷன் பீஸே கிடையாது எஸ் சி எஸ் டி எக் இருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கும் ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா மற்ற அனைவருக்குமே நீங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணணுங்க இப்படி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஏஐ அப்படின்னு அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது இந்த வேலைக்கு தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும் இதற்கான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க டேரெக்டாக வந்து நீங்கள் நியூ யூஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த ஒரு சைட்ல நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இதற்கான லிங்க் எல்லாமே ரிசப்ஷன் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது பர்சனல் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க அதற்கான லிங்க் என்னோட ப்ரொஃபைல நான் லிங்க் கீழே குடுத்துருக்கேன் அடுத்த ஒரு சூப்பரான டிபியூலி உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி